வெறும் மருந்து மட்டும் வேணும் அப்படின்னா எந்த ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதாவது மருந்து சாப்பிடுறது நன்னா பலிக்கணும் அப்படின்னா எந்த ஸ்தோத்திரம் சொல்லணும்னு கேட்டா ரகுவீர கத்தியத்தை சொல்லணும். ஏன்னா இது பவபய பேஷஜம், பவபய பேஷஜம் ஏதத் பட்டத மகாவீர வைபவம் சுதியா அப்படின்னு சொல்றார் சுவாமி. இந்த சம்சாரமாகிற நோய்க்கே பெரிய மருந்து இந்த ஸ்தோத்திரம். அதனால சம்சாரத்துக்குள்ள எந்த நோய் ஏற்பட்டாலும் அது கண்டிப்பாக தீரும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானால். கண்டிப்பா தீரும்ங்கிறதுக்கு அத்தாட்சி ஸ்தோத்திரத்துக்குள்ளேயே சொல்லியிருக்கார் சுவாமி. என்னாச்சு, எம்பெருமான் ராகவன் ஜனஸ்தான யுத்தம் முடிஞ்ச பிறகு ரணகளரியா வந்து சேர்ந்தாராம். அப்போ பிராட்டி சீதாதேவி அவருக்கு ஒரு ஆலிங்கனத்தை கொடுத்து அதனால் அவருடைய ரணங்கள் அனைத்தையும் போக்கினாள். மகித மகாமிருத மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணா அப்படின்னு அழகா பாடுறார். இதுலயே எப்படி எம்பெருமானுக்கே ரண நிவிருத்தி ஆச்சு அப்படிங்கறத இந்த ஸ்தோத்திரம் வர்ணிக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானால் எல்லா விதமான ரணங்களும் நமக்கு போகும். எப்ப மருந்து சாப்பிட்டாலும் இந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்லிட்டு சாப்பிடலாம். ஷரீரே ஜர்ஜரி பூதே அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் சொல்லுவது வழக்கம். அதே போல கவி கதக சிம்மகதிதம் கடோரசு குமார கும்ப கம்பீரம் பவபய பேஷஜமே தத் பட்டத மகாவீர வைபவம் சுதியா அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம். மருந்துகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பா சாப்பிடுற மருந்து வேலை செய்யும்.